Hi friends, I am Rahman, Tamiltrading.net. Tamiltrading.net is our website. So, open my channel Tamil Trading, YouTube channel. The purpose of this is to share an introduction video. I am a professional trader and a technical analyst. NSE stock market la trading MCX. Trading பண்ணிட்டு இருக்கேன். இந்த நான் trading பண்றதுனால நிறைய stocks நான் analyze பண்றேன். NSE stocks more than 1800 இருக்கு. அதுல selected-ஆ ஒரு 200 stocks எடுத்து நான் daily analyze பண்ணிட்டு அதுல நாங்க அந்த 200ல நாங்க select பண்ண ஒரு 10 stocks-ல ஒரு 5 stocks-ல நாங்க trading பண்ணுவோம். மீதி உள்ள ஒரு 5 stocks தெரியும் இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு ஏற போதே இல்ல இறங்க போதே அப்படினு தெரியும் பட் அது யாருக்கும் யூஸ் இல்லாம போயிட்டு இருந்துச்சு சோ நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அனலைஸ் பண்றது எப்படி அப்படினு தெரியாது ஃபண்டமெண்டலா சில விஷயங்களை பார்த்துட்டு இல்ல கால்ஸ் கொடுக்கறத பார்த்துட்டு ஜஸ்ட் இல்ல நான் வேற மத்த விஷயங்களை ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது இல்ல சேனல்ஸ்ல வர மீடியாஸ்ல வர நியூஸ் வச்சிட்டு நியூஸ் பேஸ்ட் அப்படினு சொல்லி அவங்க டிரேடிங்லாம் பண்ணுவாங்க பட் நாங்க வந்து ஒரு ஸ்டாக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கோட அடுத்த மூவ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணி பட் அதை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறப்போ அதை நம்ம சேனலில் நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அதுமாரி இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் அவங்களுக்கு வந்து ஐடியா இல்லாமல் இருக்கும் ஸோ அவங்க வந்து அதை பயன்படுத்தி இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ ட்ரேடர்ஸும் யூஸ் பண்ணி ஷார்ட் டேர்மில் அவங்களும் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன் அதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த சேனல்ஸ் வந்து நான் ரெடி பண்ணுது என் வெப்சைட்டோட பர்பஸாக தான் வெப்சைட் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக எஜுகேஷன் சம்மந்தமாக அதிகமாக இருக்கும் ட்ரேடிங் சம்மந்தமாக இல்லாமல் ஏன்னா நான் ஒரு மோர் தென் 2 இயர்ஸ் வந்து நான் வந்து எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணியிருக்கேன் அதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ஸோ அதை நான் நிறைய கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தமிழில் வந்து கொஞ்சம் எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு நினச்சதை தான் இப்போ இந்த வெப்சைட் ரெடி பண்ணதுக்கும் இந்த யூடியூப் சேனல் ரெடி பண்ணதுக்கும் உள்ள முக்கியமான காரணம் நான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் எல்லாருமே யோசிக்கலாம் நானே யோசிச்சிருக்கேன் நான் நிறையா சேனல்ஸில் போய் பார்க்குறப்போ வந்து ட்ரேடிங் பண்ணுறவங்க எதுக்கு வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன் ட்ரேடிங்கில் சம்பாதிச்சா ஏன் வீடியோஸ் போட போகிறாங்கன்னு இது ஏர்னிங் அப்படின்ற ஒரு ரீசன்லாம் கிடையாது ட்ரேடிங்கில் நாங்கள் நல்லா ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம் சொன்ன ரீசனு தான் நாங்கள் அனலைஸ் பண்ணுற ஸ்டாக் வந்து நாங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணல அப்படின்றப்போ நாங்கள் யூஸ் பண்ணாத ஸ்டாக்ஸ் மேபி நாங்கள் அனலைஸ் பண்ண நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாமே நாங்கள் போவோம்னு நினைக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறோம் அப்படின்னும் போது இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் இதை ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டுக்கு இதை வாட்ச் பண்ணிக்கலாம் சரி இவங்க இந்த ஸ்டாக்ஸ்லாம் இந்த வியூஸ் கொடுத்துருக்காங்க ஏறும் இல்லை இறங்கும் இது புல்லிஷ் இல்லை பியரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வியூஸ் நம்மளோட வியூஸை ஷேர் பண்ணுறப்போ அவங்க சப்போர்ட்டுக்கு பார்த்துக்கலாம் அவங்க ஒரு அனலைஸ் பண்ணால் கூட பட் பிக்னஸ் இருக்காங்க ட்ரேடிங்லாம் என்னென்னே தெரியாதவங்க இருக்காங்க பட் அவங்களுக்கு இந்த சேனல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் போயிட்டு ட்ரேடிங்காக எல்லாம் கற்றுக்கிட்டப்போ இந்த மாதிரி ஒரு சேனல் வந்து இல்லை இப்போ அதை வந்து சரி நம்ம செஞ்சால் என்ன இப்போ உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணுறதுக்கான டைம் போக இருக்கிற டைமில் இது கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி இதை நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்ற நோக்கம் ஒரு முக்கியமான காரணம் முன்னாடியே ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கவங்கள ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சவங்க ரெண்டு பிளேலிஸ்ட் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் எங்கள் சேனலில் ஒன்று வந்து ட்ரேடிங் வியூஸ் அப்படின்றது இன்னொன்று வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்றது அதுக்குள்ளே தான் வீடியோஸ் எல்லாமே டிஸ் பண்ண போகிறோம் டைரெக்டாக பிளேலிஸ்ட்டில் போய் ட்ரேடிங் வியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் பேசிக்ஸ் எல்லாமே தெரியுது அப்படின்னும் போது அவங்க வியூஸ் மட்டும் பார்க்கறதுக்கு அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பார்க்கலாம் டெய்லி எங்களோட வியூஸ் வந்து நாங்கள் என்எஸ்சி ஸ்டாக்ஸ் ப்ளஸ் எம்சிஎக்ஸ் எல்லாத்துலேயுமே நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் பட் பிகினர்ஸ் இருக்காங்க ட்ரேடிங் பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லி ஆகணும் ஆனால் ஆனால் அப்படின்னு ஆரம்பிக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா சில பேர் ஏதோ பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ட்ரேடிங்கில் சம்பாதிக்க முடியும் அப்படின்லாம் தெரியறதில்ல என்னென்ன நாங்கள் ட்ரேடிங்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரேடிங் அதெல்லாம் ஷேர் மார்க்கெட்லாம் ரொம்ப ரிஸ்க் அப்படின்றவங்க எல்லாமே சொல்லி சொல்லி அதில் சம்பாதிக்கவே முடியாது இல்லைன்னா பணம் அதில் போட்டாலே நஷ்டமாயிடும் அப்படின்றது தான் எல்லாருக்கும் இப்போ ட்ரேடிங் பண்ணுறவங்க நிறைய பேர் கேட்டால் நான் 10 வருஷமாக ஷேர் மார்க் பண்ணிகிட்ருக்கேன் ஒன்றுமே இல்லை லாஸ் தான் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க 5 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் லாஸ் தான் லாஸ் ஆகுது அப்படின்னும் போது ஏன் 1 வருஷம் 2 வருஷத்துலேயே நிறுத்திட்டு வெளியில் போகல சில பேர் போயிருப்பாங்க அது வேறு நிறைய பேர் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் ஒன்றும் இல்லை அது வேஸ்ட்டு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் உண்மையிலேயே லாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க சில பேர் வந்து அதை ஷேர் பண்ணிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க அப்படி மறைப்பாங்க இதில் வந்து
வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களோ சரி, இல்லை ஒரு ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களோ இன்கம் பத்தல, ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பான். ஆன்லைன்ல ஏதாவது ஒர்க் பண்ண முடியுமா, இல்லை பார்ட் டைமா ஏதாவது ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு சொல்யூஷனாக தான் இந்த சேனல் இருக்க போகுது, மேக் மணி ஆன்லைன் பை ட்ரேடிங். இதுதான் எங்களோட ஸ்லோகன். யாரெல்லாம் அப்படி சம்பாதிக்க முடியும்? எல்லாருமே சம்பாதிக்கலாம். கம்ப்யூட்டர் இன்டர்நெட் இல்லை மொபைல் இன்டர்நெட் கையில் இருந்து உங்களால் ஒரு டெய்லி ஒரு 2 hours இல்லை 3 hours உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா பார்ட் டைமாக கண்டிப்பாக நீங்களும் சம்பாதிக்கலாம். இது வந்து பேசிக்ஸ் அப்படின்றதுனால நான் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லுவேன். இந்த பேசிக்கில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ சுத்தமாக பிகினர்ஸ் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றதுனால எங்கள் சேனலில் வந்து நாங்கள் அடுத்து போட்டிருக்க பிளேலிஸ்ட்டு தான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். பிகினர்ஸ் எல்லாருமே இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டை வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் தான் ட்ரேடிங் வியூஸை போய் பார்க்கணும். ஏன்னா ட்ரேடிங் வியூஸில் டைரெக்டாக நாங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கோட ஒரு இண்டெக்ஸோட வியூஸை மட்டும் ஷேர் பண்ணியிருப்போம். பேசிக் தெரியாமல் அதை பார்த்தா ஒன்றுமே புரியாது. பட் வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோஸ் ஃபுல்லாகவே பார்த்துருங்க. பார்த்துட்டு தான் உங்களால் எதாவது செய்ய முடியும். இதில் வந்து நான் எல்லாமே சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா நான் ஒவ்வொன்றும் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கிட்டது தான், நிறைய கிளாஸஸில் போய் அட்டன் பண்ணி அப்படி கற்றுக்கிட்ட அந்த விஷயந்தான். இதை ஃப்ரீயாக ஷேர் பண்ணுறோம். ஏன்னா எதுக்காக இந்த ஃப்ரீயாக ஷேர் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்த கூட நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் இப்போ வந்து ஓரளவு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கால்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் மந்த்லி 1000 rupees மந்த்லி 2000 3000 வாங்கிட்டு மந்த்லி நான் உங்களுக்கு எந்த ஷேர்லாம் ஏறப்போகுது அப்படின்ற கால்ஸ் கொடுக்குறேன், அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இவ்வளோ ரிஸ்க் இருக்குது, அக்யூரேசி 70% தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் எந்த தப்பும் இல்லை, ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு இதை ஷேர் பண்ணுறப்போ 100% தான் அக்யூரேசிலாம் இருக்காது, ஏன்னா ஒரு ப்ரிடிக்ஷன் தான் அது எல்லாமே. அதனால் அதெல்லாம் தப்பு சொல்லலை. ஆனால் அவங்க வந்து எல்லாமே காசு வாங்கிட்டு செஞ்சுட்டு இருக்கிறதுனால சரி, நம்ம ட்ரேட் பண்ண நேரம் போக நமக்கு கொஞ்சம் ஒரு 1 or 2 hours நம்ம இதில் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட வியூஸை நமக்காக அனலைஸ் பண்ண ஸ்டாக்ஸ் நம்ம என்ன வியூஸ் அப்படின்றத நம்ம ஷேர் பண்ணும்போது அனலைஸ் பண்ண டைம் இல்லாதவங்க இல்லை அனலைஸ் பண்ண தெரியாதவங்க இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் தெரியல, ஆனால் அமௌண்ட் இருக்குது சம்பாதிக்க முடியுமா ரொம்ப கஷ்டமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களாம் இந்த சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணாலே அவங்க சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அவங்க இப்படி சில பேர் இதை வாட்ச் பண்ணி அவங்களும் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தினால தான் இதை செய்கிறோம். எத்தனை பேர் யூஸாக இருக்கும் இதுக்கு அப்படின்றது தெரியல. வாட்ச் பண்ணுறவங்களை பொறுத்து இது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ் ஆகும். ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் இது நல்ல யூஸாக தான் இருக்கும். இது அனலைஸ் பண்ணிட்டு எல்லா வியூஸும் கொடுத்துருவோம். இதோட ஸ்டாப் லாஸ்லேருந்து டார்கெட்டு எல்லாமே ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணி கண்டிப்பாக கொடுப்போம். ரெகுலராக இதை வாட்ச் பண்ணிட்டு கூட அதில் எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குது, சக்ஸஸ் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு கூட அவங்க ஃபர்தராக அதை ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ இந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் எப்படி கொண்டு போகலான்னு இருக்குன்னா, ஃபஸ்ட் நான் சொல்லிட்டேன் ட்ரேடிங் வியூஸ் அப்படின்றது இப்போ நான் எடுத்தவொடனே அப்டேட் பண்ண போகிறது கிடையாது. ஃபஸ்ட் அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் பேசிக்ஸ் ட்ரேடிங்னா என்ன, ஏன்னா ஒன்றும் தெரியாமதவங்களுக்கு தான் நம்ம பிகினஸ்க்கு தான் சொல்லி கொடுக்க போகிறோம் அப்படின்றதுனால ட்ரேடிங்னா என்ன, எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள இண்டிகேட்டர்ஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்றத பற்றிலாம் அவங்க வீடியோஸை கண்டினியூஸாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஒருத்தவங்க பை பண்ணணும் எப்படி சேல் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிவிட்டு இந்த 4 parts கவர் பண்ணதுக்கப்புறம் தான் ட்ரேடிங் வியூஸ் அப்படின்றதில் போயிட்டு டெய்லி எங்களோட வியூஸ் அது வந்து கமாடிட்டியாக இருக்கட்டும் இல்லை ஈக்குவிட்டியாக இருக்கட்டும் அதில் வந்து எங்களோட வியூஸை வந்து நாங்கள் அப்டேட் பண்ண போகிறோம். அப்போ ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியாது. நான் பிளான் பண்ணது ஒரு வீடியோ மேக்ஸிமம் 10 to 15 minutes இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ இதில் சொல்லிக்கிற விஷயம் தான், ஃபஸ்ட்டு பிகினஸாக இருக்கிறவங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டை மட்டும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், அப்புறமா ட்ரேடிங் வியூஸ் பார்க்க ஆரம்பிங்க. அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் உள்ளே போனாலே நீங்கள் A to Z ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் பற்றி உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும். அதை வந்து வருஷலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்ட் டைமாக நீங்களும் நிச்சயமாக சம்பாதிக்க முடியும். அது எந்த சுயமும் கிடையாது. அப்படி ஒன்று சம்பாதிக்கவே முடியாது, அது நஷ்டம்தான் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாருமே ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்க மாட்டாங்க, நிறைய பேர் பண்ணிகிட்ருக்க மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து என்னோட பேசிக்ஸ் எல்லாத்தையுமே எஜுகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்னோடய வியூ ஷேர் பண்ணுற வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போது இது ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ அப்படின்றதுனால இதுக்கு மேலே எலபரேட் பண்ண விரும்பல, இதை அப்படியே இதோட குயிக் பண்ணிக்கிறேன். Take care. Bye-bye.